Very good morning, students. Once again, we are going to see another important topic in communication networks. So far what we have seen is, we have seen what is DNS and what is namespace, what is FQDN, what is PQDN, right? And now we are going to see how DNS works, how the distribution of namespace works, what is meant by name server, what is meant by zone, what is meant by domain. Idhudhaan complete paaka porom. So listen to the class very carefully. Okay, so first thing, distribution of namespace. As I said before, ஒரே சிஸ்டத்துல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சேவ் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, சரியா? ஃபர்ஸ்ட் திங், டிராபிக் அதிகமாகும். அண்ட் சிமிலர்லி ஹோல் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இப்ப வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா வெப்சைட்டையும் ஒரே சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ண முடியாது, சரியா? அதுக்கான பேரலன் ஐபி அட்ரஸ் ஸ்டோர் பண்ண முடியாது, சரியா? சோ அதுக்காக பண்ணதுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நேம் சர்வர்ஸ் டிசைன் பண்ணிருப்பாங்க, சரியா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சர்வர்ஸ், தட் இஸ் டிஎன்எஸ் உடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the complete information is split into different small small informations of perche and different servers la load panniduvanga, so that any information, yaarukku endha information venaalum pakkathula iruka server contact panni they will get that information, seriya? I'll explain that, okay? And then mukkiyama vandha the DNS odaya main components appdi onnu irukku. What are the main components appdi paathinga appadina, oru moonu components solvanga. Onnu vandha paathina resolver. Resolver na yaar appdi paathina, I'll tell you first what is the main components. Resolver, and then name server, and then records. அது அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா question record and resource record னு சொல்லுவோம். இத எல்லாத்தையும் நம்ம will see. First, resolver னா யார் அப்படினு பாத்தீங்கன்னா, அந்த client வந்து server கிட்ட information கொடுக்கறங்களா, அதாவது இந்த particular website google.com இந்த website க்கு ip address தேவை அப்படினு சொல்லுது இல்ல, அவங்க பேர் தான் யாரனா resolver. Resolver is the one which resolves, நம்ம டைப் பண்ற அந்த website ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் தனித்தனியா பிரிச்சு தனித்தனி சர்வர்ஸ் மெயின்டைன் பண்றது, இடியும் தனியா பிரிச்சிருப்பாங்க, டாட் காம் தனியா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றோம், சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இடியும் சர்வர் டாட் காம் ஒரு சர்வர், யூஎஸ்ன்றது ஒரு சர்வர், சரியா? இப்ப இந்த இடிக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் இந்த இடி சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும், சரியா? சிமிலர்லி கமர்ஷியல் அப்ளிகேஷன், கமர்ஷியலா யூஸ் பண்ற எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும், சரியா? இப்போ எந்த சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் வேணாலும் சரி, பக்கத்துல இருக்க சர்வர் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிக்க முடியும். எல்லா இன்ஃபர்மேஷன் ஒரே சிஸ்டத்துல இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் டிஃபரெண்ட் சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லாரும் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன், சரியா? சோ இப்ப கமர்ஷியல் டாட் காம் சர்வர்னா அதுக்குள்ள என்னது, கமர்ஷியல் வெப்சைட்ஸ் எல்லாமே அதுல இருப்பாங்க, சரியா? சிமிலர்லி இடிஓ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடியில எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரியா? சிமிலர்லி எல்லாத்துக்குமே இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ் சர்வர் எடுத்துக்கிட்டு சரியா, பட் இப்ப இடியூ சர்வர் எடுத்துக்கிட்டு டாட் காம் சர்வர் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அபவுட் தி, அது கீழே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சரியா? ரைட்டா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி சர்வர் அண்ட் செகண்டரி சர்வர் அப்படின்னு சொல்றோம். I'll explain that. Okay. Right. இப்போ நான் இந்த ஹையரார்கி ஆஃப் நேம் சர்வர் எதுக்காக சார் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப் யூ டேக் திஸ் பர்டிகுலர் ரூட் சர்வர், இந்த ரூட் சர்வர் எடுத்துக்கோ, அந்த ரூட் சர்வர் கீழே தான் இந்த இடியூ சர்வர் இருக்கும், அது கீழே இருக்க இந்த சர்வர் நான் என்ன பண்றேன், இந்த மைலம் சர்வர்னு வச்சிருக்கேன், சரியா? இது மைலம் சர்வர் வச்சிருக்கேன், அந்த மைலம் சர்வர் கீழே என்ன இருக்கு, ஒரு இசிஇ சர்வர் இருக்குன்னு வச்சிருக்கோம், சரியா? அந்த இசிஇ சர்வருக்குள்ளதான் என்ன பண்ணிருக்கேன், டிஃபரெண்ட் லேப்ஸ் இருக்கு. நான் இப்ப இந்த டிஎன்எஸ்ஏ லேப்ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டத்துல google.com அப்படின்னு டைப் பண்றேன், என்ன டைப் பண்றேன், google.com டைப் பண்றேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஎன்எஸ் கிளைண்ட் will ask its information, the dns serverக்கு இன்ஃபர்மேஷன் கேக்குது, சரியா? அந்த ec serverக்கு இல்ல இன்ஃபர்மேஷன் கேக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, google.com உடைய ip address என்ன அப்படின்னு இது தெரிஞ்சிச்சுனா இட் will give, தெரியல அப்படின்னா what it will do is it will give to the mylum server, சரியா? mylum server என்ன பண்ணும் அப்படின்னா, once again அது தெரியல அப்படின்னா it will contact the edu server. edu server என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ed பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு
google.com என்ற வெப்சைட்டுக்கு எல்லாம் ஐபி அட்ரஸ் இல்ல அப்படினு சொல்லிடு ரூட் சர்வருக்கு சொல்லோம் ரூட் சர்வர் அண்டர்ஸ்டாண்ட் .com சர்வர் google.com எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படினா இந்த பர்టిక్యులர் சர்வர்ல இருக்கு google-ஓட சர்வர் வந்து இந்த .com சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கும் அப்ப ஐபி அட்ரஸ் என்ன இதுக்கு தெரியும் இட் will give the information once again அந்த இன்ஃபர்மேஷன் edu சர்வருக்கு வரும் edu சர்வர்ல இருந்து mylab சர்வர் வரும் mylab ல இருந்து ec சர்வருக்கு வரும் ec சர்வர்ல இருந்து உங்களுடைய லேப் சிஸ்டத்துல வர்க் ஆகுது புரியதா நீ இப்ப அந்த www.google.com டைப் பண்ணா இவ்வளவு விஷயம் நடக்குது புரியதா ரைட்டா சோ வாட் நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி ஹையரார்கி ஆஃப் நேம் சர்வர் அவளோ இம்பார்டன்ஸ் என்னன்னு புரியதா ரைட்டா இப்போ இந்த நேம் சர்வர் பாக்கறதுக்கு முன்னாடி இந்த நேம் சர்வர்னு சொன்னாவே இந்த நேம் சர்வர் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ இட் இஸ் தி ரூட் சரியா அந்த ரூட் சர்வர் அதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் வந்து மெயினா எங்க போய் முடியும் அந்த ரூட் சர்வர் தான் முடியும் அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் தேர் இஸ் समथिंग कॉल्ड பிரைமரி அண்ட் செகண்டரி சர்வர் பிரைமரி சர்வர் ஒன்னு இருக்கு செகண்டரி சர்வர் ஒன்னு இருக்கு இங்க பாத்தோம் பிரைமரி சர்வர் ஒன்னு இருக்கு அண்ட் செகண்டரி சர்வர் ஒன்னு இருக்கு சரியா இந்த ரூட் சர்வர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இட் will have just the information சரியா யார் யாரா எங்க கனெக்ட் ஆயிருக்காங்க என்ன சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிதான் வச்சிருக்கோம் வாட் இஸ் பிரைமரி சர்வர் பிரைமரி சர்வர் என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்து பார்க்க போறது ஜோன் ஃபைல் அப்படின்னு ஒண்ணு பாப்போம் சரியா டொமைன தனித்தனியா பிரிச்சோம்னா இட் கேன் பி அ ஜோன் சரியா அப்ப அந்த டொமைன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பாத்தீங்கன்னா அந்த டொமைன் அட்ரஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆயிருக்கு அந்த சிஸ்டம் ஐபி அட்ரஸ் என்ன ஏர் சர்வர் கனெக்ட் ஆயிருக்கா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் ஜோன் ஃபைல்ல அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க சரியா யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜோன் ஃபைல் ஜோன் ஃபைல் என்னன்னு புரியுதா ஜோன் ஃபைல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜோன் ஜோன் என்னன்னு நான் சொல்றேன் பட் அந்த கம்ப்ளீட் டொமைன் இருக்குல ஒரு டொமைன் இருக்கு இதுதான் கம்ப்ளீட் டொமைன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டொமைன்ல இருக்கிற எல்லா சிஸ்டத்துக்கு பத்தின இன்ஃபர்மேஷன் சரி இப்ப இது ஒரு நோட் இருக்கு இது ஒரு நோட் இருக்கு இது ஒரு நோட் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே அந்த ஜோன் ஃபைல்ல அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க சரியா சோ வாட் இஸ் தி வர்க்கிங் ஆஃப் பிரைமரி சர்வர் அப்படினு பாத்தீங்கன்னா பிரைமரி சர்வர் will create this particular zone file zone file-ஐ கிரியேட் பண்றது அது அப்டேட் பண்றது எல்லாமே யார் பண்ணுவோம் அப்படினா பிரைமரி சர்வர் தான் பண்ணுவாங்க சரியா வாட் இஸ் தி வர்க்கிங் ஆஃப் செகண்டரி சர்வர் செகண்டரி சர்வர்னா யார் அப்படினு பாத்தீங்க அப்படினா it will have the authority சரியா இப்ப பாத்தீங்க அப்படினா இவர் பிரைமரியா இருக்காரு அப்படினு பார்த்தா இவர் செகண்டரியா இருப்பார் ஏன்னா இவர்தான் இவங்க கூடலாம் கரெக்ட்டா இருப்பார் இவர்தான் வந்து பிரைமரியா இருப்பார் இவரு பிரைமரின்னு சொன்னோம் அப்படின்னா இவர் வந்து செகண்டரின்னு சொல்லுவோம் இந்த செகண்டரி தான் இவங்க கூட கனெக்ட் ஆயிருக்காரு இவங்களுக்கு அத்தாரிட்டி இருந்தா கூட செகண்டரி சர்வரால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேனாட் கிரியேட் ஜோன் ஃபைல் ஜோன் ஃபைல கிரியேட் பண்ண முடியாது ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த இன்ஃபர்மேஷன் மத்த ஜோன் ஃபைல்ல இருந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்பர் பண்ணி பிரைமரி சர்வருக்கு கொடுக்கும் சரியா சோ அப்போ செகண்டரி சர்வரோட மெயின் வேலை என்ன அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் டிரான்ஸ்பர் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஜோன் ஃபைல் பட் இட் கேனாட் கிரியேட் ஆர் அப்டேட் தி ஜோன் ஃபைல் சரி அப்ப ரூட் சர்வர்னா என்ன பிரைமரி சர்வர்னா என்ன செகண்டரி சர்வர்னா என்ன புரியுதா ரைட்டா சோ நவ வில் see what is zone and domain zone என்ன domain என்னன்னு புரிஞ்சுக்கோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சரி we already know what is domain இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா domain name space தனித்தனியா பிரிச்சோம் அப்படினா அத நம்ம domain னு சொல்றோம் இப்போ பாருங்க இத ஃபுல்லா ஒரு domain னு சொல்றோம் சரியா இந்த domain ல we can be called as zone or as ஜோனாவும் பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜோன் அண்ட் டொமைனாவும் பிரிக்கலாம் சரியா அப்படின்னு என்ன சார் அப்படின்னா இஃப் யூ டேக் ஒன் பர்டிகுலர் சர்வர் சரி ஒரு பர்டிகுலர் சர்வர் எடுத்துக்கிறேன் ஒரு பர்டிகுலர் நோட் எடுத்துக்கிறேன் இந்த இந்த பர்டிகுலர் சர்வர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் தட் பர்டிகுலர் சர்வர் நானே அத்தாரிட்டியா இருக்கிறேன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த டொமைனுக்கே நானே அத்தாரிட்டியா இருக்கிறேன் எல்லா ஃபங்க்ஷன் நானே பண்றேன் அப்படின்னு சொன்னா இட் வில் ஹாவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன்ஸ் சரியா அதாவது டொமைனை பிரிக்காம என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே எல்லா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஜோன் சர்வர் சரியா அந்த சர்வரை அந்த பர்டிகுலர் நோட என்ன சொல்லலாம் ஜோன் சொல்லலாம் சரியா பட் இஃப் ஒன் பர்டிகுலர் நல்லா புரிஞ்சுக்கோ அதே மாதிரி ஜோன் டொமைன் ஜோன் டொமைன் எப்ப சார் ஒன்னா இருக்கும் எப்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன் ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன் அந்த டொமைனை டிஃபரெண்டா பிரிக்காம சின்ன சின்னதா பிரிக்காம சப் டொமைன்ஸா பிரிக்காம வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்க இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர் பண்றது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கு அந்த டொமைன்குள்ளே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் zone and domain will be same நல்லா பாரு இப்போ இத என்ன சொல்றோம் zone and domain will be same இந்த domain-ஐ இன்னும் சின்ன சின்னதா பிரிக்காம அந்த domain-உம் zone-உம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா if the domain is not split into two அதாவது அத்தாரிட்டியை மற்ற சர்வருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்காம எல்லாத்தையும் அதுவே வச்சிச்சு அந்த domain-ஐ வச்சிச்சு அப்படினு பாத்தீங்கன்னா then zone and domain will be same சரியா ஆனா இப்போ ஒரு டொமைன் நீ தனியா பிரிக்கிறோம் சரியா நிறைய சப் டொமைன்ஸா பிரிச்சு அதோட அத்தாரிட்டியா மத்த சர்வருக்கு கொடுக்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஜோன் அண்ட் டொமைன் வில் பி டிஃபரெண்ட் புரியுதா ஜோன் அண்ட் டொமைன் வில் பி டிஃபரெண்ட் ரைட்டா சோ நவ வி ஹவ் சீன் வாட் இஸ் ஹைரார்கி நேம் சர்வர் ஜோன்னா என்ன டொமைன்னா என்ன பிரைமரி சர்வர்னா என்ன செகண்டரி சர்வர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் சரியா அண்ட் தென் டிஎன்எஸ் இன் தி இன்டர்நெட் சரியா
DNS இன்டர்நெட்ல எப்படி சார் இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா you will have different platforms சரியா இந்த different platforms எப்படி சொல்லுவோம் அப்படினு பாத்தீங்கனா three different domains ஆ சொல்றோம் one வந்து பாத்தீங்க generic domain another one is country domain another one is inverse domain அப்படினு சொல்றோம் சரியா so generic domainனா என்ன country domainனா inverse domainனா என்ன சரியா just outline மட்டும் சொல்றேன் generic domain is nothing but அந்த ஜெனரிக் பிஹேவியர் தகுந்த மாதிரி இப்ப வந்து முன்னாடியே சொன்னோம் edu.com சரியா அதுதான் ஜெனரிக் பிஹேவியர் அப்படினு சொல்றோம் சரியா அந்த ஜெனரிக் பிஹேவியர் தகுந்த மாதிரி டொமைனை பிரிச்சோம் அப்படினா தட் இஸ் ஜெனரிக் டொமைன் கண்ட்ரி வைஸ் நம்ம பிரிச்சோம் அப்படினா தட் இஸ் கண்ட்ரி டொமைன் அண்ட் இன்வர்ஸ் டொமைன் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா DNSல இப்ப நம்ம எல்லாமே நாம என்ன பண்ணுவோம்னா google.com நேம் கொடுத்து IP address தான் வாங்குறோம் தேர் அதே மாதிரி IP address கொடுத்து நேம் வாங்கலாம் தேர் ஆர் சம் conditions ஏதா ஒரு பர்టిక్యులர் டைம்ல DNS client என்ன பண்ணுவார் அப்படினு பாத்தீங்கன்னா IP address கொடுத்து என்ன பண்ணுவார் அப்படினா நேம் கேப்பாரு அப்ப என்ன அது இன்வர்ஸ் டொமைன் யூஸ் பண்ணலாம் புரியதா ரைட்டா ஜெனரிக் டொமைன் என்ன கண்ட்ரி டொமைன்னா இன்வர்ஸ் டொமைன்னா என்ன சரியா ஜெனரிக்னா ஜெனரிக் பிஹேவியர் வச்சு பிரிக்கிறது கண்ட்ரி வச்சு பிரிக்க கண்ட்ரி நேம் வச்சு பிரிக்கிறது கண்ட்ரி டொமைன்ஸ் இன்வர்ஸ் டொமைன்ன்றது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா எப்பலாம் வந்து IP address க்கு நேம் தேவையோ அப்பலாம் என்ன பண்ணுவோம்னா இன்வர்ஸ் டொமைன் யூஸ் பண்ணலாம் புரியதா Right, now we'll see what is generic domain. You can see here three different domains: inverse domain, generic domain, and country domain. I've been saying. Chariya, inverse domain na enna sir. Aga munade solita. Chariya, IP address avachite. Adu kana name theva. Chariya, munade la enna ponnu mapping vandu. It can be of two types. Onnu vandu name avachi map pannalam. Appadi illana vandu IP address avachi map pannalam. Chariya, IP address DNS client IP address kuduthuchana appa kandipaanga enna theva? Inverse domain theva. Chariya, generic domain na generic behavior vachi pirikkirathu. Country domain country ku thagunda maari pirikkirathu. You can see here this is generic domain. Chariya, generic domain enna pannirukanga? Ippa paaru bis.com. Chariya, edu government institutions seriya and then pathina org .net idellame ni paathirpa ella website la .net nu irukum appadi illana vandu .org nu irukum .com nu irukum idha da nam enna solrom appadina generic domain appdin paathrom indha example nam yerkane paathirukom seriya indha edu la da enna irukku appdin paathinga appadina indha particular system and the particular center and then and the particular institution abindrathu pirichirukom this is called as generic domain similarly indha generic domain oda expansions la paarenga commercial organization educational institution government institutions military groups mil na military groups org na non profit organization net na enna network support centers idellathiyume enna solrom appdin pathina generic domains nu solrom appo unoda website la .com irundha enna artham .edu irundha enna artham .gov irundha enna artham .mil irundha enna artham puridha right ah and similarly country domains what is country domains country thagunda mari seri appo for example pathina ipo us சரியா ஐஎன் நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து சதர்லாண்ட்ல ஒர்க் பண்ணும்போது மேக்கஃபி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிருப்பேன் அப்ப நான் கஸ்டமர்ஸ் எப்படி கைட் பண்ணுவேன் அப்படின்னா us.mcafee.com அப்படின்னு சொல்லுவேன் இப்படி எனி பர்டிகுலர் வெப்சைட் நிறைய வெப்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க us.mcafee.com அப்ப யூஎஸ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கண்ட்ரி சரியா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிலயே என்ன பண்ணிருப்போம் இப்ப நம்ம எப்படி வந்து இடியுல தனியா பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி கண்ட்ரில என்ன பண்ணலாம்னா டிஃபரெண்ட் ஹைரார்கியை நீ ஃபாலோ பண்ணலாம் புரியதா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஆன்சா ஒரு காலேஜ்னு வச்சுக்கோங்க சரியா அது எந்த ஏரியால இருக்கு சரியா ஃபார் எக்ஸாம்பிள் கோபர்டினோ அப்படின்னு ஒரு ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இதுல இருக்கு அண்ட் தென் கலிபோர்னியா அப்படின்றது ஸ்டேட் சரியா இப்போ உனக்கு நல்லா புரியணும்னா மயிலம் அது வந்து பாத்தீங்கன்னா மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது எம்இசின்னு வச்சுக்கோ இந்த காலேஜோட வெப்சைட் என்ன சொல்றேன் எம்இசின்னு வச்சுக்கோ அது எங்க இருக்கு மயிலத்துல இருக்கு அது எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு சரியா அண்ட் தென் அது எங்க இருக்குன்னா இந்தியால இருக்கு அந்த மாதிரி இதை பிரிச்சிருக்காங்க சரியா அண்ட் ஈவன் கண்ட்ரி டொமைன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹைரார்கிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அண்ட் யூ கேன் சி ஹியர் வாட் இஸ் இன்வர்ஸ் டொமைன் இன்வர்ஸ் டொமைன் நல்லா கவனி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் கொடுத்து நேம மேப் பண்ண சொல்றாங்களோ அப்பெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இன்வர்ஸ் டொமைன் யூஸ் பண்ணுவோம் சரியா சோ இப்ப இன்வர்ஸ் டொமைன்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்க ஐபி அட்ரஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 132.34.45 .121 நல்லா புரிஞ்சுக்கோ இங்க எல்லாத்துக்குமே நம்ம எப்படி வெப்சைட் எப்படி படிக்கிறோம் டாப் டு பாட்டம் தான் படிக்கிறோம் கரெக்ட்டா டாப் டு பாட்டம் தான் படிக்கிறோம் சரியா எல்லாத்தையும் அப்படி தான் படிக்கிற வெப்சைட் ரூட் வரைக்கும் கீழ இருந்து மேல போற சரியா அப்ப ஒரு இன்வர்ஸ் டொமைன் வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் அதாவது ஒரு ஒரு ஐபி அட்ரஸ் வருது ரிசால்வர் என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ்க்கு என்ன வெப்சைட் நேம் அப்படின்னு கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ கண்டிப்பா அதுக்கு என்ன தேவைன்னா இன்வர்ஸ் டொமைன் யூஸ் பண்ணுவோம் இன்வர்ஸ் டொமைன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இட் வில் ஆட் டூ பர்டிகுலர் நோட்ஸ் சரியா ரெண்டு பர்டிகுலர் லெவல்ஸ் ஆட் பண்ணுது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பா ஏஆர்பி தட் இஸ் ஹைரார்கியல்
ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்ஸ் டொமைனுக்கு ஃபர்ஸ்ட் இத ஆர்பா தான் யூஸ் பண்ணோம். அண்ட் தென் செகண்ட் லெவல் என்ன பண்ணோம் அப்படின்னா இன் ஆடர் அப்படின்றத ஆட் பண்ணோம். ரெண்டு நோட்ஸ் ஆட் பண்ணது, ஒன்னு ஏஆர்பிஏ அண்ட் தென் இன் ஆடர் அப்படின்னு ஆட் பண்ணுது, சரியா? அண்ட் தென் அது எப்ப ஆட் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரிசால்வர் நீ கிளைண்ட்டுக்கு கொடுக்குற அப்படின்னா, ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்த உடனே அந்த கிளைண்ட் என்ன பண்ணும், அந்த ரிசர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் யூஸ் த இன்வெர்ஸ் டொமைன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எதுக்காக இது இன்வெர்ஸ் டொமைன் சொல்றேன்னு பாரு. உனக்கு ஐபி அட்ரஸ் வந்தது என்னது, 132.34.45.121 வந்திருக்கும். ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ரிவர்ஸ் பண்ணி இட் வில் ஆட் திஸ் டூ பர்டிகுலர் நோட்ஸ், 121.45.34.132, சரியா? அது கூட என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஆட் இன் ஆடர் அண்ட் இட் வில் ஆட் ஆர்பா. அண்ட் இப்போதான் இது என்ன பண்ணும் அப்படின்னா, சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஸோ தட் சர்வர் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் ஐபி அட்ரஸ், அதோடைய கரஸ்பாண்டிங் நேம் என்னன்னு சொல்லி கொடுக்கும். புரியுதா? புரியுதா இல்லையா? வாட் இஸ் இன்வெர்ஸ் டொமைன், ரைட்டா? இன்வெர்ஸ் டொமைன் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவோம், ஐபி அட்ரஸ்க்கு நேம் மேப் பண்ணணும் அப்படின்னா யூ வில் யூஸ் தி இன்வெர்ஸ் டொமைன். புரியுதா? ரைட். எனி டவுட்ஸ் கேர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.